முக்கிய செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமப்பகுதியில் 900 கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய ஜூன் 12 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் TNPSC குரூப் 4 தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மொத்தம் 6244 காலி பணியிடங்களுக்கு சுமார் 20 லட்சம் பேர் இத்தேர்வை எழுத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜூன் 10 திங்கட்கிழமை பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் முதல் நாளில் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இன்று T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதுகின்றன. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கக்கூடிய மோடி அவர்களுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராமோஜி குழும நிறுவனர் ராமோஜி ராவ் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற ஜூன் 18 சென்னை பனையூரில் நடைபெறவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் ராகுல்காந்தி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய ஒப்பந்தம் விடும் வரை சாலையோரங்கள் கடற்கரைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பொதுமக்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு வருகின்ற ஜூலை 10 தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1520 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலையில் 4 ரூபாய் 50 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 65.79% என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டைடல் பார்க் பகுதியில் 108 கோடி ரூபாயில் கட்டப்படும் யூ வடிவ மேம்பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் நாளை இரவு 7:15 பதவியேற்கிறார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 24 தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பரவலாக பிறை தென்பட்டதால் தமிழ்நாட்டில் ஜூன் 17 பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நாளான ஜூன் 10 மாணவர்களுக்கு பாடப்புத்தகம், நோட்டு ஆகியவை தரப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 13 வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடி அவர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2024-25 கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து அட்டை வழங்கும் வரை பழைய பேருந்து அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் பயணிக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகாவிற்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் கூவம் ஆற்றில் 23 இடங்களில் கழிவுநீர் கலப்பு தடுப்பு அமைப்புகளை நிறுவும் பணிக்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.